ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நோ ஹேர் மாஸ்க் ஒன்லி ஹேர் ஆயில் சேலஞ்சில் 11வது நாள் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா எப்போதுமே திங்கட்கிழமை நைட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில ரீசன்னால் நான் சண்டே நைட்டே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஹேர் ஆயிலிங் பண்ணுறேன், புதன்கிழமை காலையில் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு கூட நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது கூட கரண்ட் இல்லை. என்னோடய கிச்சனில் வந்துட்டு ஒரே ஒரு பேட்ரி லைட் எரியும், அதாவது சார்ஜர் லைட் எரியும். அந்த லைட்டோட வெளிச்சத்தில் நான் வந்துட்டு ஆயிலிங் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு நாள் நான் வீடியோ போடலை அப்படிங்கிறனால இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி வந்துட்டு நான் அந்த வெளிச்சத்தில் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறேன். வாங்க, எப்போதும் போல் நான் என்னோடய ஹேர் ஆயில் எடுத்துக்கிறேன். அது கூடவே கேஸ்டர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நான் இப்போ வந்துட்டு டபுள் ஆயில் மெத்தடில் சூடு பண்ணிக்கிட்டேன். நான் வீடியோ எடுக்கும்போது சரி, டப்பிங் பண்ணும்போது சரி, சரியான மழை, அதனாலே பாதி வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு மழையோட சவுண்ட் வந்து கேட்டுட்ருக்குது. நான் வந்துட்டு ஆயில் சூடு பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த கேப்பில் நான் வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன் எப்போது போல். இப்போ ஆயில் சூடு பண்ணி எடுத்து அப்ளை பண்ணுறேன். நான் எப்போது போலவே என்னோடய ஸ்கேல் பூராவே அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளோட 30 டேஸ் ஹேர் ஆயிலிங் சேலஞ்சில் நம்ம வாரத்துக்கு 3 நாள் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறோங்க. அப்படி பார்க்குறையில் ஒரு மாதத்துக்கு 12 நாள் நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 11வது நாள் இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு நாள் நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ரிசல்ட் தெரியும். இன்றைக்கி தேதி 27 ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு 1ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நானுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன், ஹேர் க்ரோத் எவ்வளோ இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லிட்டு. நானுமே நினைப்பேன் செக் பண்ணி பார்க்கலாமா, இல்லை இல்லை 1 மந்த் கழித்து தான் செக் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே செக் பண்ணால் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு திருப்தி இருக்காது அப்படி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நாளில் நம்மளோட ரிசல்ட் தெரிஞ்சிடும்.